உலக தமிழ் மக்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த கோழிலக்கு சேனல் மூலமா உங்ககிட்ட சில வேண்டுதல்களையும் சில கோரிக்கையும் சொல்லதான் இந்த பதிவை நான் வந்து இப்போ ரெக்கார்ட் பண்றேன். கொரோனா வைரஸ் இப்போ இந்த உலகத்திலேயே ரொம்ப ஆட்டி படிச்சிருக்க ஒரு கொடூரமான ஒரு வைரஸ். இதனால பாதிக்கப்பட்டவங்க ரொம்பவே அதிகமா இருக்காங்க. உயிரிழந்தவங்களோட எண்ணிக்கையும் நாளுக்கு நாள் பெருகிட்டே இருக்கு. இது உருவானது சீனா இருந்தாலும் உலகம் ஃபுல்லா இது பரவிட்டு இருக்கு. இப்போ நம்ம நாட்டு இந்தியாவில் கூட வந்து இந்த கொரோனா வைரஸ் வந்து பரவிட்டு நிறைய நடவடிக்கை எடுத்துட்டு இருக்காங்க. நம்ம மக்களுக்காக நிறைய அறிவுறு சொல்லிட்டு இருக்காங்க. மருத்துவர்களும் காவல்துறையினரும் சுகாதாரத்துறையினரும் அவங்க பணியை வந்து மின்னல் வகையில் செஞ்சுட்டு இருக்காங்க. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா எல்லாமே இது நமக்காக மட்டும்தான் செய்கிறாங்க. பிரதிபலிப்பு கிடைக்க போது அதான் அங்கே செய்கிறாங்க. அவங்க ஏதோ பொழுதுபோக்கு பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு நினைக்க வேண்டாம். அவங்க செய்கிற ஒவ்வொருத்தரும் நமக்காக பாடுபடுற அத்தனை பேரும் நமக்காக மட்டுமே இது செய்கிறாங்க. ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம்? எதையும் மதிக்கிறது இல்லை, எதுவும் பண்ணுறது இல்லை. மக்கள் என்ன பண்ணுறாங்கன்னா யாரும் வீட்டில் எல்லாமே எல்லாரும் வந்து ரோட்ல போயிட்டு இருக்காங்க, வந்துருக்காங்க. இதெல்லாம் பார்க்கும்போது எவ்வளோ ஒரு அலட்சியத்தன்மையாக இருக்குது பாருங்கள். இந்த ஒருத்தருக்கு நோய் வந்தால் இது வந்து லட்சக்கணக்கான பேர் வந்து அஃபெக்ட் பண்ணுன்றது வந்து யாருக்குமே இந்த அவேர்னஸ் இல்லாமல் இருக்குது. மக்கள் வந்து அவங்கவுங்க சுய கட்டுப்பாடு இருந்தால் தான் இது வந்து ஒரு சக்ஸஸ்ஃபுல்லாக முடிக்க முடியும். இப்போ இந்த எல்லா நாட்டிலையும் சில அஜாக்கிரத்தினால தான் இது வந்துட்டாங்க. பட் நம்ம வந்து ஆரம்பத்துலேயே இதை கட்டுப்படுத்தணும் அப்படின்னு நினைக்கிறோம். இது செய்யறது எல்லாமே நமக்காக தாங்க செய்கிறாங்க. நம்ம ஏன் இதை செய்ய நம்ம வந்து அதுக்கான ஒத்துழைப்பு கொடுக்கக்கூடாது? இதெல்லாம் பார்க்கும்போது மனசு நிஜமாக வதிக்குது. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ரோடு இன்னும் போயிட்டு தான் இருக்காங்க. அவங்க ஏதோ பொழுதுபோக்கு பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க. இது பொழுதுபோக்காக இல்லைங்க, நம்மளோட ஒவ்வொரு உயிர் சம்மந்தப்பட்ட விஷயம். நம்மன்னா நம்ம மட்டும் கிடையாது, நம்ம சார்ந்த அத்தனை பேருக்கும் நம்ம வந்து உதவி பண்ணி தான் ஆகணும். வீட்டில் கொஞ்ச நாள் இருக்கிறது ஏன் அவள் கஷ்டம்னு நினைக்கிறீங்க? நம்மளோட உலகம் நம்ம வந்து வீட்டை விட்டு வெளியேதான் இருக்கு அப்படின்னு நினச்சிட்டு இருக்கேன். தயவுசெய்து அந்த இடத்த மாற்றிக்கோங்க. இதை நீங்கள் வந்து ஒரு கஷ்டமான விஷயமா எடுத்துக்காம இது ஒரு நல்ல விஷயமா எடுத்துக்கலாமே. எத்தனையோ தடவை நம்ம வந்து குடும்பத்தை விட்டு பிரிஞ்சு எல்லாத்தையும் வெளியிலவே சுற்றி இருக்கோம். இதனால நம்ம குடும்பத்தில் இருக்கிற அத்தனை பேர் நம்ம எவ்வளோ மிஸ் பண்ணியிருப்பாங்க. இதை வந்து நம்ம வந்து எப்படி அதை எடுத்துக்கணும் அப்படின்ற ஒரு முறையில் தான் இருக்கு. நம்ம அரசுக்கு முழு ஒத்துழைப்பு கொடுத்தா தான் அது வந்து இதை வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக முடிக்க முடியும், இந்த நோய் பொருளை தடுக்க முடியும். இதனால நிறைய சங்கடங்கள் இருக்க தான் செய்யுது, இல்லாமல் சொல்ல முடியாது. பட் வேறு வழி இல்லை, இதை நம்ம செஞ்சு தான் ஆகணுன்றது நம்மளோட தலையாய கடமையாக இருக்கு. வீடுன்றது நம்மளுடைய ஒரு மிகப்பெரிய உலகம். அந்த உலகத்தை விட்டு நம்ம எப்பவுமே தனிச்சே நிற்கிறோம். இப்போ வந்து நீங்கள் வந்து எவ்வளோ தடவை நம்ம வந்து எது பண்ணி வந்திருக்கோம், நம்ம ஃபேமிலியில் சேர்ந்து இருக்க மாட்டோம். இது உங்களுக்கு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சிருக்கு. வீட்டில் இருக்கும்போது எத்தனை பேருக்கும் விளையாடுங்க, பேசுங்க, பழந்துங்க, விளையாடி என்னென்ன பண்ணணுமோ எல்லாமே செய்யுங்க. அப்படி இருக்கும்போது உங்களுக்குள்ளே வந்து ஒரு ஒத்துமை வரும், ஒரு அன்னுண்ணி வரும், ஒரு புரிதல் இருக்கும். வேலைக்கு போற ஆணா இருக்கட்டும் பெண்ணா இருக்கட்டும் வேலைக்கு போகும்போது அவங்களுடைய ஒரு சப்போர்ட் வந்து வீட்டில் ரொம்பவே கம்மியா இருந்திருக்கும். அவங்க இருக்க வேலைக்கு போவாங்க, காலை எழுந்து போவாங்க வருவாங்க, அப்படிதான் இருக்கும். இதை வந்து சாப்பிடுவாங்க தூங்குவாங்க, இதுதான் நம்மளோட ரொட்டீன் லைஃபா இருந்தது. பட் இந்த 21 நாட்களும் நம்மளுக்கு ஒரு டிஃப்ரெண்டான லைஃப் ஸ்டைல் அமைய போதும். அதாவது நம்ம வந்து இந்த விஷயத்த வந்து நம்ம வந்து பாசிட்டிவ் வகையில எடுத்துட்டு போவோமே. அவங்க குழந்தைகள் அவங்க கூட வந்து டைம் ஸ்பெண்ட் பண்றது எவ்வளவோ மிஸ் பண்ணிருப்பாங்க. நீங்கள் இந்த டைமில் உங்கள் குழந்தைங்க கூட நிறையவே டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். தயவுசெய்து ப்ளீஸ் வீட்டில் இருங்க. நன்றி.